உலகலாமறிந்தோதற்கரியவன் இளவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் என் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாருடைய திருவடிகளை வணங்கி உமா மகேஸ்வரனையும் என்னுடைய குருவையும் வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம், ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மாதம் போகிறதே தெரியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மார்கழியில் ஒரு 10 நாள் போயிடும், இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு 4 நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும். ஊருக்கு போகிறது வருது, ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம், அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ அதுபோல் தான் அந்த மீதி 11 மாதங்களும் இருக்கும். ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும். சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும். அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? கும்பத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து அமைந்திருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு, அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு. ஆக சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 2 பஞ்சாங்கத்தின்படியும், வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கத்தின்படியும் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷனில், வக்கரம் கிக்கரம் எதுவும் கிடையாது, நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார். அட் த சேம் டைம் இங்கே பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு, மீனத்தில் ராகு, அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம், குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பணங்காசுகள், மங்கள விசேஷங்கள், மெயினாக திருமண தடைகள், திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், பொண்ணு வயசுக்கு வர்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கருத்தரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மாங்கல்ய தாரணம், கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஏற்பாடாகலாம், அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம், நிச்சயப்படுத்தலாம், இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கப்போகுது. அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1, 5, 9 திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது. இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அரசு அதிகாரிகளானாலும் சரி தான், அல்ல அரசாங்கத்துக்கும் சரி தான், நாட்டுக்கும் சரி தான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள், ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், நல்ல சண்டை சச்சரவே இருக்கும், சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள், நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மேஷராசிக்கு அற்புதமான காலம். நான் தான் இப்போ தான் சொன்னேன் இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் அப்படின்லாம் நான் சொன்னேன். அப்போ மேஷராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் 9வது வீட்டில் உட்காந்துருக்கார். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நிறைய மேஷராசி என்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், அதில் சின்ன பசங்களாக இருக்கலாம், சின்ன குழந்தையாக இருக்கலாம். அப்போ நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. அதே போல் அரசாங்கம் சார்ந்து
உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், அரசு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்குது, இல்லை பேமெண்ட்டு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, ஒரு பெரிய பெரிய டெண்டர் ஒர்க்லாம் எடுத்து பண்ணுவாங்க, பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய், பல நூறு கோடி ரூபாய், அவங்களெல்லாம் பில் பேமெண்ட் இருக்குது, பெண்டிங் இருக்குது. நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அந்த பேமெண்ட்ஸ் பில்லு வந்து பாஸ் பண்ணி உங்களுக்கு பணங்காசு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எதுவும் பர்மிஷன் வேணும், அல்லது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அல்லது ஒரு பட்டா சிட்டா, உங்கள்கிட்ட கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரியான வேலைகள் விஷயங்கள் எல்லாம் சாதகமாக முடிச்சுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுகிறது. அதேபோல் காவல்துறையை சார்ந்தவர்கள், இராணுவத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட அபரிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது. ஏன்னா இந்த ராகு கேது வந்து நாலு பத்தாக உட்காந்துட்டாங்க, அவங்க பார்த்தா தான் ஏதாவது கொஞ்சம் அங்கே அசுபம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட சனி பகவான் குருவை பார்க்குற இந்த சனி குரு தொடர்பு அப்படிங்கிறது அது ஒரு கோடீஸ்வர யோகம். இந்த சனி குரு தொடர்புங்கிறது அதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம்தான், அதுவும் நல்லா பணங்காசு வரக்கூடிய யோகம்தான். பொதுவாகவே மேஷராசி என்பவர்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது தான், வருமானம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறையாக இருக்கும். அந்த குறையை நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதோட உங்கள் பர்த்து சார்ட்டை இணைச்சு நம்ம பார்த்துக்கணும். சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில் துறைகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களே சிறப்பானதாகவே இருக்கும். ராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய மகரத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த சனி பகவான் லாப சனியாக மாறியிருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சனி பெயர்ச்சி நடந்திருக்குன்னு சொன்னேன். ஆகையினால அது ஒரு நல்ல மாற்றம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்து, தொழில் ஸ்தானத்தில் அப்படியே உட்காந்து முடக்கிக்கிட்டு இருந்தார். நான் போவேனா, எழுந்திருப்பேனா, விடுவேனா உடனே அப்படிங்கிற மாதிரி அடம்புடிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த நிலை மாறி லாபஸ்தானத்திற்கு லாபசனியாக அந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். இனிமேல் வரக்கூடிய அடுத்த மூணு வருஷங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும், தனிநபராக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா கவலையே படாதீங்க. நிச்சயமாக பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், உங்கள் தொழிலில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க மேஷராசி என்பர்களே. நிச்சயமாக அது எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி, ஒரு பரிகாரம் உண்டு. ஸோ அந்த சின்ன சின்ன பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களேயானால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு மூணு வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் சாமி, என்னால் சுத்தமாக முடியல, தொழிலே போச்சு, இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமானா, அது என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் தான் பேசும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆசாமியாக நீங்கள் இருப்பீர்கள் மேஷராசி என்பர்களே. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கடன் ஃபைனான்ஸ் அந்த கடன் கொடுக்கறது வாங்கிறது அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நடக்காத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் மேஷராசி அன்பர்களே. அரசியலை பொறுத்தவரையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசியாக மேஷராசி அமைகிறது. நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக குரு, சனி, சூரியன், செவ்வாய் இந்த நாலு கிரகமும் நல்ல உச்சமான கிரகங்கள், நல்ல சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய நல்ல கிரகங்கள். இதில் பாருங்கள், சூரியன் சுபராக போயிடுறார், செவ்வாய் கோபக்காரர் தான் ஆனால் அவர் வந்து அசுபர் கிடையாது, குரு, அவர் முழு சுபராக மாறிடுறாரு. இப்போ இந்த சூரியன் குருங்கிற முழு சுபரோடு, இயற்கை சுபரோடு, அந்த சனிங்கிறவர் வந்து சேர்ந்துக்கிறார், இயற்கை அசுபர் சேர்க்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் யாராவது கெட்ட பேர் எடுத்திருந்தா கூட அவங்களுக்கெல்லாம் கூட அது நல்ல பேர் வரக்கூடிய காலமாக, அவப்பெயர் எடுத்தவர்கள் கூட நற்பெயர்களை பெறக்கூடிய வாய்ப்பு, மக்களிடத்திலே மக்கள் செல்வாக்கு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அந்த மக்கள் செல்வாக்கு ஏதேனும் குறைந்திருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒரு சில வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், பூஜைகள் இதெல்லாம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும்.
அப்போது அரசியலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதமாக பதவி உயர்வு, வருமானம் அல்லது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் மெயினாக நம்ம அந்த மேஷராசிக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில மேஷராசி அரசியலை சேர்ந்தவர்கள் அல்லது சினிமாத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு சில சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. வெளிவர முடியாத ஒரு ஃபைனான்ஸு பண சிக்கல்லையோ அல்லது வேறு ஏதேனும் உங்கள் குடும்ப சிக்கல்லையோ போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி சிக்கலில் இருக்கக்கூடிய மேஷராசி அந்த அரசியல் நண்பர்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அதுக்கான வழி, தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி அதுக்கான வழி பிறந்து இருக்கிறது. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு, அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே, அபரிமிதமான புதன் கூட இருக்கார். புதனும் சுக்கரனும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக, ராகு சுக்கரன் சினிமா துறைக்கு அற்புதமான காலம். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் என்னால் வெளியிடவே முடியல, அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் கூட வெளிவரக்கூடிய காலம். எடுத்தோ 2 வருஷமாவது 3 வருஷமாவது க்யூவில் நிற்குது, சாமி நமக்கு ஸ்க்ரீன் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க கூட ஸ்க்ரீன் கிடச்சி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான கால நேரங்கள் அமைகிறது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, சினிமா துறைக்கு இந்த ராகு சுக்கரன் இருந்தாலே அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். ஒரு சில சினிமா துறை அன்பர்கள் மட்டும் ஆழந்தெரியாமல் கால்விட்ட கதையாக 10 லட்ச ரூபாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது 1.5 கோடி ரூபாவில் வந்து நிற்கும். அத்தை வித்து என்னென்னமோ ஒரு ரொட்டேஷன் செய்து போட்டிருப்பாங்க, விஷயம் தெரியாமல் உள்ள, அதான் ஆழம் தெரியாமல் கால் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட சிக்கலில் இருப்பீர்களே ஆனால் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நிச்சயமாக மேஷராசிக்கு இந்த மாதம் திருமணம் உண்டு. ஏன் உண்டுனாக்கா, குருமங்கள யோகம் உள்ளது, சனியுடைய அனுகிரகம், விதின்னு சொல்லக்கூடிய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே காத்திருக்கின்றன, திருமணங்கள் கைகூடும். குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இல்லை குடும்ப பெண்களாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் குறையும். மெயினாக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய, வீட்டில் எப்படியோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது சாமி, நாங்கள் ஒரு விளையாட்டாக பேசுகிறோம், தமாஷாக பேசுகிறோம், அது வந்து ஒரு சண்டையில் போய் முடியுது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப பெண்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாக இது அமையப்போகுது. வீட்டுக்காரோடு சேர்ந்து கோவில் குளங்கள் எல்லாம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பு, மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவ மாணவிகள் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த வாட்டி நீட் பாஸ் பண்ணுவாங்களா, இந்த வாட்டி எம்பிபிஎஸ் கிடச்சிருமா, அல்லது இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா, வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், ஏன்னா புதன் கூட இருக்காரு. ஸோ இந்த புதன் குரு தொடர்பு என்பது கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினால் மாணவ செல்வங்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அதாவது படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி மாணவ மாணவிகளே, இந்த மாதம் உங்கள் கனவு நிறைவேறும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகள் மெயினாக நம்ம அதுதான் சொல்லணும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, அல்லது உள்நாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகம், எதுவாக இருந்தாலும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும், வேலை நல்லபடியாக புதிய வேலைகள் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, ப்ரைவேட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, இல்லை எனக்கு 6 மாதமாச்சு, 1 வருஷமாச்சு, ஆனால் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 1 மாதமாகுது, நியர்பையாக தான் எனக்கு வேலை போச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பர்களே, வேலையில் சிறந்து விளங்குவீர்கள், அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் வேலை செய்கிற இடத்துல எதிரியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள், அனுகூலமான மாறுவார்கள், அதெல்லாம்
வாராகி ஆசீர்வாதம், வாராகி பூஜை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலை, எதிரியை பற்றி கவலையே படாதீங்க. நிச்சயமாக அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துடலாம். ஸோ வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ உள்நாடு வெளிநாடு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய வருது. இப்போது நிறைய இடமாற்றங்கள் இந்த வருஷம் நிறைய ஜாப் சேஞ்சஸ் இருக்கலாம், அல்லது வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கலாம், எல்லாம் வந்து ஊர் மாதிரி வேறு ஊர் போகிறது, ரீசெட்டில் ஆகிறது, இந்த மாதிரி இடமாற்றங்கள் நிறைய இருக்குது, டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட சில எதிர்பார்த்து காத்திருக்கு, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கணும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஒரு மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு அதி அபரிமிதமான பயம் அதெல்லாம் இருக்குமே, ஆனால் உடல்நிலை, ஆரோக்கியம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான ஒரு என்கொயரி, விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.